அதிகாரம் 9. யூதர்களில் அநேகர் இயேசு கிறிஸ்துவை தங்கள் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதர்களில் சிலர் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விசுவாசிக்கவில்லை. தேவன் முற்பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தின் பிரகாரம் யூதர்கள் எல்லோருக்கும் ரட்சிப்பு கிடைக்குமா என்பதை பற்றி பவுல் இந்த அதிகாரத்தில் தெளிவுபடுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாத யூதர்கள் அவருடைய கிருபையை தள்ளிவிடுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்திருக்கிற யூதர்களுக்கு பவுல் மிகவும் அன்பான மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்தி எழுதுகிறார். யூதர்கள் தேவ வசனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக அது அவமாய் போயிற்று என்று சொல்லக்கூடாது. முன்னறிதல், முன்குறித்தல் ஆகிய உபதேசங்களை பவுல் இந்த அதிகாரத்தில் தெளிவுபடுத்துகிறார்.